மும்பையில் இரண்டாவது நாளாக கொட்டும் மழையால் தாழ்வான இடங்களில் வெள்ளம். ரயில் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மக்கள் தவிப்பு. மும்பையில் 8 மணி நேரத்தில் கொட்டியது 18 சென்டிமீட்டர் மழை. வீடுகள் இடிந்து விழுந்ததில் 18 பேர் உயிரிழப்பு. ஆவின் அதிகாரிகள் 34 பேர் கூண்டோடு மாற்றம். ஊழல் புகாருக்கு ஆளான அதிகாரி உள்ளிட்டோரை மாற்றி அரசு அதிரடி. தமிழ்நாட்டின் பல இடங்களில் வெளுத்து வாங்கிய மழை. 21ஆம் தேதி வரை பரவலாக மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூலை மாத மழை அளவு இயல்பை விட அதிகரிப்பு. 78% கூடுதலாக மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் உபரிநீர் வெளியேற்றம். ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 8000 கன அடி நீர் வரத்து. மாவட்ட ஆட்சியாளர்களுடன் தலைமை செயலாளர் முக்கிய ஆலோசனை. தமிழ்நாட்டில் 3வது அலையை எதிர்கொள்வது குறித்து விவாதம். காசிமேட்டில் மீன் விலை 2 மடங்கு உயர்வு. ஆடி முதல் வாரம் என்பதால் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். காசிமேடு மீனவர்களின் விசைப்படகு மீது அதானி துறைமுகம் அருகே கப்பல் மோதி விபத்து. படகு மூழ்கியதால் மீனவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். ராமேஸ்வர மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். மீன்பிடி வலைகளை அறுத்தெறிந்து விரட்டியடித்ததாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலைகான் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது லாரி மோதி விபத்து. சென்னையைச் சேர்ந்த பக்தர் உயிரிழப்பு, 9 பேர் படுகாயம். திண்டுக்கல் அருகே 20 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்று மீன்களை அள்ளி சென்றனர். கரூரில் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு. சீர்மரபினர் நலசங்கம் உள்ளிட்ட 115 சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.